ஓம் சாந்தி. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது விநாயகர் என்பது யார்? விநாயகர் என்பு ஒருத்தர் உண்மையில் இருந்தாரா? அதே போன்று அவர் யானை முகத்துடன் உண்மையில் இருந்தாரா என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அதாவது புராணங்களில் எண்ணற்ற கட்டுக்கதைகள் இருந்தாலும் உண்மையான இந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். அதாவது மிக பெரும் பழமையான இந்த இந்து சமூகத்தில் அதாவது எண்ணற்ற முறைகளில் விநாயகருக்கு பூஜைகள் செய்கின்றார்கள். அதுவும் அவரை முதல் கடவுளாக அவரை வைத்து வழிபடுகிறார்கள். இதையெல்லாம் எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், அதாவது இந்த உலகம் ஆரம்பத்தில் சக்தியுகமாக தூய்மையாக இருந்தது. ஆத்மா மிகவும் தூய்மையான இந்த உடலை எடுத்து நடித்தது. பிறகு ஆத்மா சக்தியை இழந்து இப்போது இந்த கலியுகத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுமே சக்தியை இழந்து இருக்கின்றது. இந்த காலத்தில் நாம் எல்லோரும் நம்முடைய அதாவது நாம் அனைவருமே ஆத்மாக்கள். ஆத்மாவாகிய நாம் பரமபிதாவான ஒரே பரமாத்மாவான அந்த இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும். அப்படி இறைவனின் நினைவிலே இருந்து நாம் தூய்மையாகுபவர்களைத்தான் விநாயகராக அதாவது விக்னங்களை அழித்தவராக பிறகு வரும் காலங்களில் அடுத்த யுகங்களில் அதாவது மீண்டும் இந்த உலகம் மீண்டும் தூய்மையாக சொர்க்கமாக படைக்கப்படும். பிறகு நரகம் இறுதி வரை விநாயகருடைய புகழ் எப்போதும் இருக்கும். அப்படிப்பட்ட விநாயகர் என்ற புகழை பெறுவதற்கு நீங்கள் அனைவருமே இப்போது ஆத்மாவாகிய நீங்கள் அனைவரும் பரமாத்மாவான ஒரே இறை தந்தையின் நினைவிலே இருந்து பல பிறவிகளின் பாவங்களை எரித்து நீங்கள் தூய்மையாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த விநாயகரை நாம் காலம் முழுவதும் பூஜை செய்து வருகின்றோம். இதன் பலாபலனாக நாம் இந்த இறுதி பிறவியிலே இந்த ஞானத்தை கேட்டு இறைவனுடைய ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம். அந்த முரளியை நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம். அதனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்பதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள். யாரெல்லாம் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் உலகமாகவும் நினைத்து இறைவனின் நினைவில் இருந்து காரியங்களை செய்கின்றீர்களோ அவர்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து நீங்கள் தூய்மையான ஞானத்தை கற்று தூய்மையான குணங்களோடு சொர்க்கத்தில் பிறக்கும் வாய்ப்பை பெறுங்கள். ஓம் சாந்தி.